நான் ரஜினா ராம்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அறுவடை வீடியோ போடலான்ட்டு தான் இந்த வீடியோ. எல்லா காய்களிலையும் ஒரு நாலஞ்சு காய் அப்படி இருக்குது, அதாவது வெண்டைக்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரி இருக்குது. நம்ம எடுக்க போகிறோம், அதெல்லாம் விட்டுட்டால் முத்தி போயிடும். இது ஒரு அறுவடை வீடியோ தான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெண்டைக்காய் பறிச்சிக்க போகிறோம். வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் ரெண்டு ரெண்டு காயாக அறுத்துட்டு இருந்தேன், இன்றைக்கி வந்து சேர்ந்தா மாதிரி ஒரு மூணு காய் இருக்குது. இனிமேல் நிறைய காய்க்கு ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்குது. லாஸ்ட் டைம் எடுத்த ஒரு நாலு வெண்டைக்காய் எடுத்திருந்தேன், ரெண்டு தடவையாக அறுவடை பண்ணி அதை வந்துட்டு சாம்பார் வச்சேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது சாம்பாரும். நம்ம தோட்டத்தில் வந்த கத்திரிக்காயும் போட்டு, சாரி, வெண்டைக்காயும் நம்ம தோட்டத்தில் வளைஞ்ச கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதே மாதிரி கோவக்காய் வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோக்கு மேலேயே வந்துருச்சு. ஒரு கண்டினியூஸாக இந்த போன வீக் ஃபுல்லாக கோவக்காய் அறுவடை எடுத்துகிட்டே இருந்ததுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் கொடுத்து விட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா பிஞ்சுகளும் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அந்த சைடில் ஒன்று இருக்குது, இன்னொரு ரெண்டு நாளில் அதுவும் பெருசாகிடும். இப்போ வந்து மூணு காய் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் காரமணி இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப அடர்த்தியாக வர்றதுனால காரமணிலாம் உள்ளுக்கு தான் இருக்குது, கம்மியாக தான் வருது, இருந்தாலும் அது உள்ளே காய்க்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூச்சி தாங்க இதான் இது பண்ணுது. இது பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த அலம்பி தான் எடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த அறுவடைலாம் முடிச்சுட்டு தண்ணியை ஊற்றுவேன், அந்த டைமில் இதெல்லாம் கழுவி விடுவேன். நான் ஓஸில் வந்து நல்லா பீச்சி அடித்து கழுவி விட ஆரம்பிச்சுவேன். ஆனாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடத்த. இந்த வாட்டி என்ன பண்ண போகிறேன், இதில் இருக்க இலைகளெல்லாம் எடுத்து விட்டுற போகிறேன். கொஞ்சம் வெயில் பட்டால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு தோணுது, எனக்கு தெரியல, சும்மா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னுட்டு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ரிசல்ட் அப்புறமா சொல்கிறேன். இதில் இவ்வளோ தாங்க இருக்குது தரமணி. லாஸ்ட் டைம் எடுத்தது அப்படியே தாங்க இருக்குது, இன்னும் நான் எதுவும் செய்யவே இல்லை, சமைக்கலை. அது கூட சேர்த்து நாளைக்கு பொரியல் பண்ணிடுவேன். இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு தான் இந்த தொட்டிக்கான அறுவடையாக இருந்தது காய்கறிகள். அதுக்கப்புறம் இந்த பூவையும் எடுத்துகிறப்பறம் இது லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே போட்ட தக்காளி செடி எல்லாமே பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும் போதே, உங்களுக்கு தெரியுதுங்களா. விடுவிடன் வளர்ந்து பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது வந்து கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இந்த செடியில் காய்க்கிறேங்க, ரொம்ப 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 சந்தோஷம். நல்லா வந்து ஒரு கத்திரிக்காய் அறுவடையாக இருக்குது இந்த தடவை. கத்திரிக்காய் கோவக்காய் தான் நிறைய அறுவடையாக இருக்குது. பாருங்கள் இந்த கத்திரிக்காய் இது. இந்த செடியில் பார்த்திங்கன்னா எல்லாமே பிஞ்சுகளாக தான் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. அடுத்த வாட்டி எடுக்கும் போது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பிஞ்சாக தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கத்திரிக்காய் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. இது சைஸ் இது தாங்க, இது சின்ன சின்னதாக தான் இருக்கும் இந்த கத்திரிக்காய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியில் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இந்த தொட்டியில் இருக்கு பிஞ்சாக தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம கத்திரிக்காய் சமைக்கலை, அதனால் இந்த பிஞ்சு கத்திரிக்காயெல்லாம் எடுக்க விருப்பப்படலை. மூணு கத்திரிக்காய் இருக்குது, அது வந்து நாளைக்கு இல்லாட்டா நாலு நினைக்குள்ளே கொஞ்சம் பெருத்துரும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த செடியிலேருந்து ஒன்று எடுத்துருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி இருக்குது, அதையும் எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து போன சீசனில் போட்ட தக்காளி செடிங்க, ரொம்ப காஞ்சி கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகிட்டதுக்கப்புறமா இந்த ரெண்டு தொட்டியும் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்ட பீன்ஸு, அவரைக்காய் வித அதெல்லாம் வச்சோம் இல்லையா, நாற்றுக்கெல்லாம் வச்சோம் இல்லையா, அதெல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 10 to 25 days நம்ம காய்களையே எதிர்பார்க்கலாம், அந்தளவு வளர்ந்துருக்கு. இதுதாங்க க்ரீன் ரோஸ். நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து முட்டை பார்த்தோம் இல்லையா, இது மலர்ந்துருக்கு பாருங்க. இதுதான் க்ரீன் ரோஸ், இது வந்துருச்சுங்க, ஒன்று எடுத்தேன் கையோடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கோவக்காய் கொஞ்சம் இருக்குது, ஆனால் எனக்கு இது இப்போதைக்கு எட்டாது, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து பறிச்சிக்கலாம், அந்த செடியிலேருந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு கொஞ்சம் கோவக்காய் இருக்குது, இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த சைடு இருக்க காராமணி செடியில் ஒன்று ரெண்டு காய் இருக்குது, அதையும் எடுத்துடலாம். நமக்கு இதுக்கப்புறம் வந்து பூக்கள் வச்சு காய்கள் வந்தால் தான், பிஞ்சுகள் எதுவும் இல்லை இந்த செடியில். இதில் இந்த ஒரு காராமணி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டில் பறித்த காய்கறிகள் இது தாங்க. இன்னும் வந்து அந்த காராமணி மட்டும் அலசலை, அலசிட்டு இதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாமந்தி இருக்குது, அதையும் நான் பறிச்சிடுறேன். சாமந்தி வந்துட்டு கொஞ்சம் நிறைய இருக்குது, கொஞ்சம் இருட்டிட்டு வர்றதுனால நான் டக் டக்குன்னு பறிச்சிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட காராமணி செடியிலேருந்து இலைகள் எல்லாத்தையுமே பறிச்சிட்டேன், பறிச்சிட்டு ஃபுல்லாக இப்படி விட்டுருக்கேன். இலைகளெல்லாம் இந்த டப்பில் போட்டு வச்சுருக்கேன், வெளியில் கொட்டிடலான்னு இருக்கேன், ஏன்னா ரொம்ப பூச்சியாக இருக்குது. அப்புறம் இலை சுருட்டலும் இருக்குது, அதனால் அப்படியே வெளில கொட்டிடலான்னு இருக்கேன். இன்றைக்கி கொஞ்சமாக தான் நம்ம அறுவடை எடுத்துருக்கோம், அது என்னென்னு பார்த்துடலாம். இதுதான் நம்ம இன்றைக்கி எடுத்த அறுவடை. பூக்கள் தான் கொஞ்சம் நிறைய இருக்குது, சாமந்தி மஞ்சள் சாமந்தி கொஞ்சம் நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் பர்பிள் கலர் கொஞ்சமாக இருக்குது, அப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய், என்னோடய ஹஸ்பண்ட் மாடிக்கு வந்தாங்க, கூப்பிட்டுருந்தேன், அவங்க வந்து கொஞ்சம் பறித்து கொடுத்தாங்க, அங்கே இருந்ததையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 வெண்டைக்காய், கொஞ்சம் காராமணி எடுத்திருக்கோம், அப்புறம் ஒரே ஒரு தக்காளி. இன்றைக்கான அறுவடை இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு அது மட்டும் இல்லை, லாஸ்ட் வீடியோ வந்து கிவ் அவே வீடியோவாக ஒன்று இருக்கும், அது போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து March 13 அன்றைக்கி வந்துட்டு கிஃப்ட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்கேன். நம்மளோட கார்டனில் இருக்க செடிகள்லாம் நிறைய பதியம் போட்டு வச்சுருக்கேன், சீட்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நிறைய எனக்கு யார் கமெண்ட்ஸ் அந்த வீடியோக்கு பண்ணுறீங்களோ, அந்த வீடியோக்கு கிவ் அவே வீடியோக்கு கமெண்ட் நிறைய பண்ணுறீங்களோ, அவங்களுக்கு வந்துட்டு 1st 5 பேர் சூஸ் பண்ணி அவங்களுக்கு சீடும் கொஞ்சம் செடிகளும் கொடுக்கலான்றிருக்கேன். அதனால் மிஸ் பண்ணிடாமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.